ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். போன எபிசோடில் நம்ம ரவுடி பேபியை அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் லேடி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெல்கம் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ எபிசோட் ஃபோருக்கு வருவோம். எபிசோட் ஃபோரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறத காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோ அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ரொம்பவும் ஸ்பெஷலான மீல் செட்டை நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்துட்டு, இது உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் கூட கதைச்சிக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒர்க் பண்ணுற லேடி ஒரு ஆள் வந்து அந்த பிரச்சனை பண்ணுறவன் திரும்ப வந்துட்டான்னு சொல்கிறாங்க. இங்கே கட் பண்ணால் ரெண்டு பேர் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ப்ராப்ளம் பண்ணுறத காட்டுறாங்க. அப்போ அங்கே வந்த ஓனர் லேடியும் இந்த ப்ராப்ளமை ஸ்மூதாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக சாரி கேட்க, அப்போ தான் அந்த பின்னுக்கு வந்த ஆள் என்னைய மிஸ் பண்ணினியான்னு கேட்டு வைக்கிறான். அப்போ அந்த ஓனர் லேடியாலேயோ முடியலை, தொடங்கிட்டானா செத்தமன்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அவனும் கவிதை சொல்கிறேன்ன்ற பேரில் எல்லாரையும் கதற விட, இப்படியே விட்டா இவன் கவிதை சொல்லியே கஸ்டமர்ஸை ஓட விட்டுவான் என்ற பயத்தில் ஓனர் லேடியோ அவனை ஒரு மாதிரி அங்கால கூட்டிகிட்டு வந்து சமாளிச்சுக்கொண்டு இருக்காங்க. அவனும் அப்பவும் விடாமல் ஓனர் லேடிக்கிட்ட வந்து, நான் கவிதை சொல்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணேன், ஏண்டா கவிதை சொல்கிறக்கு இவ்வளவு க்ளோஸ்அப்லேயே அவன் மூஞ்சியை காட்டுவேன்னு ஓனர் லேடியும் சொல்லிக்கிட்டே பிளார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. இது அடி வாங்கியும் திருந்தாத ஜென்மம் போல. நான் உன்னை ரொம்பவும் லவ் பண்ணுறேன்னு அந்த ஓனர் லேடியை பார்த்து அடித்து விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த லேடியோ, யாருக்குடா வேணும் உன்னோட லவ், போய் தொலைடா எரும மாடுன்னு திட்ட. இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ரவுடி பேபி ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு வெளியே வர்றதை காட்டுறாங்க. அப்பைக்கா யாரோ ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிற சத்தம் கேட்டு நம்ம ரவுடி பேபியும் அந்த பக்கத்து ரூம் கதவை ஒரு உதைய அது கலண்டு வந்து விழுது. நம்ம ஹீரோயின் கெத்தா உள்ளே வந்து அந்த பொண்ணை விடுறா பக்கி பயலேன்னு கத்த, அவனும் டென்ஷனாகி உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டான்னு அந்த டேபிளில் ஏறி ஜம்ப் பண்ணி நம்ம ரவுடி பேபிக்கு மேலே பாய வர, நம்ம ரவுடி பேபியும் மிஸ் ஆக அவன் இன்னும் கடுப்பாகி அடிக்க ஓடி வரான். அப்பேக்கையும் நம்ம ரவுடி பேபி எஸ் ஆகிட்டே இருக்க, கடைசியாக அவன் அடிக்க ஓடி வர்றப்போ நம்ம ரவுடி பேபி அவன் கண்ணத்தில் ஒரே ஒரு அடி ஆழ்சுமா பல்ட்டி அடிச்சுக்கிட்டு போய் டேபிள் மேலே விழுறான். இதை பார்த்து காண்டான அவனோட பொடி காட்டும் சண்டைக்கு வர, நம்ம ஹீரோயினுக்கோ இவனை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற விஷ பொம்மை எடுத்து எரிய போகிற மாதிரி ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடுறாங்க. அந்த பொடி காட்டும் விடாமல் ரெண்டு கத்தியை எறிய, அதுக்கு பேசிக்காக பேர் குனாய், நிஞ்சா வாரியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் இதை இங்கே கத்தின்னு மென்ஷன் பண்ணுறேன். அதில் ஒன்று மேலால் வர அதில் எஸ்கேப் ஆன நம்ம ரவுடி பேபியை கீழால் வந்த கத்தி அவங்க ஹேரில் கட்டியிருந்த ரிபனை கட் பண்ணிக்கிட்டே விழுது. ஸோ நம்ம ஹீரோயினோ ஃப்ரீ ஹேரோட கத்திக்கிட்டே கீழே விழ போக, அப்போ அங்கே உள்ள வர நம்ம ஹீரோ சம ஸ்டைலாக அங்கே இங்கேன்னு தாவி போய் ரவுடி பேபியை பிடிச்சிக்கிட்டே சேஃபாக லேண்ட் ஆகும்போது தான், யாரா இது எங்கேயோ பார்த்த மூஞ்ச மாதிரி இருக்கேன்னு லேண்டானதை கூட மறந்து போய் நம்ம ஹீரோயினை விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, நீ ஒரு பொண்ணான்னு கேட்டு வைக்கிறான். நம்ம ரவுடி பேபியோ, ஐயோ மாட்டிக்கிட்டோமே என்ற டென்ஷனில் என்னை கீழே விடுடான்னு கத்த, சரின்னு அவனும் கீழே விட்டோன்னு நம்ம ஹீரோயினும் எழும்பி பார்த்தா ஹீரோவோட லூசு தம்பி வந்து நின்றுக்கிட்டு, லிட்டில் மேய்டு உன்னை எப்படியோ மீட் பண்ணிட்டேன்னு கத்தி வைக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு இவன் யாருன்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலை. ஸோ அதனால் நீ யாருன்னு அவங்களும் கேட்க, அவனும் நீ தானே என்னை தூக்கி போட்டு மிதித்த பொண்ணு, நீ ஏன் என்னை மறக்கலாமான்னு ரொம்ப சூப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ரவுடி பேபியோ சிரிச்சுக்கிட்டே, ஓஹோ அது நீ தானா ஆண்ட, அவனும் சடார்னு பி மை பிரின்சஸ், என்னை வெடிங் பண்ணிக்க சம்மதமானு அவ்வளோ பேருக்கு முன்னாலேயும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவோ என்ன நினச்சான்னு தெரியலை, நம்ம ஹீரோயின் சொல்ல வேண்டின நோன்ற டயலாக்கை அவன் சொல்லிக்கிட்டே, இவ என்னோட இப்போ அரண்மனைக்கு வரணும்னு ஓடர் போட அந்த லூசு தம்பியோ கடுப்பாகி, டே அண்ணா அப்படியெல்லாம் அவன் உன் கூட வரமாட்டாடான்னு கத்த, நம்ம ஹீரோயினும் ரொம்பவே காண்டாகி, என்னைய பார்த்தா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பொம்மை மாதிரி இருக்கான்னு கத்துறா. தம்பிக்காரன் இவ கத்தின கத்துல உடனே கப்சிப்பாக நம்ம ஹீரோயினோ விடாமல் அவங்கள பயமுறுத்துறேன்ன்ற பேரில் எனக்கு நல்ல ஆக்களை கடிக்க வரும்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுவாங்க பாருங்க, ஒரே ஃபன் தான். சரின்னு அப்படியே இங்கேருந்து கலண்டுக்கலாம்னு போன நம்ம ரவுடி பேபி யார் மேலேயோ சடார்னு மோதிட்டமேனு பார்த்தா அந்த பிரச்சனை பண்ணினவன் தான் பின்னால் வந்து நின்றுக்கிட்டு, அச்சச்சோ நீ இவ்வளோ க்யூட்டான பொண்ணான்னு தெரியாமல் போச்சேன்னு ஃப்ளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண, நம்ம ஹீரோயினும் இருந்த காண்டில் திரும்பி பார்த்து அவன் ஃபேஸில் ஒரு பஞ்சு வைக்கிறாங்க. கைப்புள்ளைக்கு பொண்ணுங்கக்கிட்ட அடி வாங்குறதே வேலையாக வச்சுக்கிட்டு தெரிகிறது போலன்னு ப
பார்க்குற நமக்கே காண்டாகும்னா பார்த்துக்கங்களேன். இப்போ தான் சடனாக நம்ம ஹீரோவும் அந்த கைப்புளைய அண்ணான்னு கூப்பிட்டு வைக்கிறான். அடக்கடவுளே, இவனா போயும் போயும் நம்ம ஹீரோவோட அண்ணான்னு நம்ம ஹீரோயினும் ஷொக்காக. அச்சச்சோ, அப்போ இவ்வளோ நேரமாக க்ரௌன் பிரின்ஸை தானா நான் வெளுத்து வாங்கிக்கிட்டு இருந்தேன்னு ஒரு பக்கத்தில் டென்ஷனும் ஆயிடுறாங்க. இதுக்க இந்த லூசு தம்பியோ விடாமல் நம்ம ஹீரோயினை வர சொல்லி டோர்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காண்டாகி அவன் வயிற்றில் ஒரே குத்து, ஆள் காலி. நம்ம ஹீரோ, இவ அந்த திருடனோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கா, ஸோ இவ என் கூட இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தே ஆகணும்னு ஆர்டர் போட, நம்ம ஹீரோயினும் இன்னைக்கு காலையில் யார் மூஞ்சியில் முடிச்சமோ தெரியலையே, எல்லாமே ஏடா கூடமாக நடக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே கட் பண்ணி நமக்கு அரண்மனையை காட்ட நம்ம ஹீரோயினை மெயிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ணுறாங்க. பார்த்தா கதவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு லூசு தம்பி வர, நம்ம ரவுடி பேபியோ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டே நைஸாக எஸ்கேப் ஆக பார்க்க, இவனும் கையை பிடிச்சி வச்சுக்கிட்டு, உன்னை பார்த்த செகண்டு நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், என்னை ப்ளீஸ் வெட்டிங் பண்ணிக்கோன்னு கேட்குறான். நம்ம ரவுடி பேபியோ ஸ்ட்ரைட்டா, நோ வே, போடா லூஸுன்னு சொல்ல, அவனும் ஏன் எதுக்குன்னு க்வெஸ்சன் கேட்டு சாவடிக்க. நல்ல காலத்துக்கு அவனோட சர்வெண்ட் வந்து உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கணும்ண்ட, இவனோ யாரா இவனுங்க எனக்குன்னு வந்து சேர்றானுங்களேன்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து, வெயிட் பண்ணு நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயினும் எஸ் ஆவம்னு விண்டோவை பார்த்தா அதுக்குள்ளே யாரோ மயக்க மருந்து அடித்து நம்ம ஹீரோயினை மட்டையாக்குறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ டவுட்டில், நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி வெட்டிங்குக்கு முன்னம் அவங்க அப்பா வந்து இதுதான் உன்னோட பிரைடுன்னு கொடுத்த ட்ராயிங்கை அவன் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு பார்த்தோன்னே எல்லாம் புரிஞ்சிடுச்சு, ஏன்னா அது வந்து நம்ம ரவுடி பேபியோட ட்ராயிங். அப்போ ஹீரோயின் நினைக்கிறான்னா ஹீரோயின் தான் குயின் அங்ஷியன் தன்னை ஸ்பை பண்ண வச்ச ஆளுண்டு தப்பாக புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் மயக்கமாக விழுந்து கிடக்கிறத காட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட்டாக உங்களுக்கு கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் கவி. டாடா.